இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்று தாய் திருச்சபையானது புனித லாரன்ஸ் அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. தன் உயிரையும் அவர் பணயம் வைத்து இயேசுவின் மீது அன்பு வைத்ததனால் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலையும் அந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கும் பொழுதும் வதைக்கும் பொழுதும் அவர் ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை துன்பங்களையும் தாங்கி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து மறித்த வேத சாட்சி புனித லாரன்ஸுடைய திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அத்தகைய விசுவாசத்தை நாமும் இந்த காலை பொழுதில் நம் ஆண்டவரிடம் ஜெபித்து மன்றாடுவோம். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னையே அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, இயேசுவே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, தந்தையே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். ஆண்டவரே, தூய ஆவியே, உம்மை ஆராதிக்கிறேன். தந்தையாம் என் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு தந்து கொண்டே இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். அளவுக்கு அதிகமாகவே என்னை நேசித்து என்னை அன்பு செய்து காப்பாற்றி வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை முழுவதும் கடைசி சுட்டு இரத்தத்தையும் எனக்கு கொடுத்து எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே, மூவர் இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம், துதிகன மகிமையை செலுத்துகிறோம். எப்பொழுதும் இனோடு கூட இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னை நான் தனியாய் விடுவதில்லை. இது உலகம் முடியும் மட்டும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து காத்து உமது பேர் இறக்கத்தாலும் பேர் அன்பாலும் எங்களை நிரப்புகிற எங்கள் அன்பு தந்தையே, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. மீண்டும் இந்த புத்தம் புதிய நாளில் எங்களை புது ஆசீர்வாதங்களை நிரப்புவதற்காய் நன்றி. இன்றைய நாளின் சவால்களை சந்திப்பதற்கும் மனிதர்களை சந்திப்பதற்கும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிய பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ செய்ய போகின்றீர். எங்களுக்கு முன் நீ நடக்கிறீர், எங்களுக்காக நீ பேசுகின்றீர். நாங்கள் செய்ய போகிற செயல்பாடுகள் அனைத்திலும் நீர் எங்களை கரம்பற்றி வழிநடத்து எங்களை இயங்க வைப்பதும் நீர்தாம், நீர்தாம். ஆகவே உம்மை வாழ்த்தி ஆராதித்து போற்றுகிறேன் தகப்பனே. இன்று கூட அருமையான வசனத்தில் 2 கொரிந்தியர் 9:6-10 இப்படியாய் நீர் எங்களிடம் மீண்டும் பேசுகிறீர். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருபவர். துணை அவரை அத அப்பா பிதாவே, எவ்வளவு நாங்கள் கொடுக்கிறோமோ அவ்வளவு பெற்றுக்கொள்வோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
எந்த அளவையால் அழப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்ற உம்முடைய வசனத்தில் திருத்தூதர் பவுல் இப்படியாய் எழுதியிருக்கிறார். குறைய விதைக்கிறவன் குறைவாகத்தான் அறுவடை செய்வான். விவசாயம் செய்யக்கூடிய நமக்கு தெரியும், ஒரு செடி போட்டால், ஒரு மரம் நட்டால் அது 1000 பழங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் 5 மரங்கள் நட்டால் 5000 பழங்கள் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல். ஒரு மூட்டை நெல்லை எடுத்து நாம் வயலில் விதைக்கிறோம், அறுவடை செய்யும் பொழுது அது 20 மூட்டை, 30 மூட்டை என்று நமக்கு கொடுக்கிறது. இது எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அறுவடையை நாம் செய்வோம். எவ்வளவு நீங்கள் கொடுக்கும் போது முகமலர்ச்சியோடு கொடுங்கள், கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஏனென்றால் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. நமக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம், பணம், சொத்து, சுகம், அறிவு, ஆற்றல், வல்லமை, எல்லாம் எல்லாம் ஏன் இந்த உயிர், இந்த உடலும் உயிரும் அவர் நமக்கு தானமாய் கொடுத்தது. இத்தனையும் கொடுத்த நம் தெய்வத்திற்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், எந்த அளவையால் அளப்பீர்களோ, எப்படி முகமலர்ச்சியோடு நீங்கள் கொடுப்பீர்களோ அதை ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம்? எண்ணி எண்ணி கொடுக்கிறோமா அல்லது அள்ளி அள்ளி கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுப்பது, நம்மிடம் கேட்பதெல்லாம் நம்முடைய சிறிய ஜபம், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய நேரம். அதோடு கூட ஆண்டவர் இன்று தொடர்ந்து பேசுகின்றார், நற்செயல்களை எல்லாம் செய்வதற்கு தேவையானதை எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஆம், நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தாலே போதும், ஆண்டவர் அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோம், செய்து பார்த்திருக்கிறோம். ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பவருக்கு உணையும் உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச் செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருகிறவர் நம் ஆண்டவர். நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர், நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் 100 மடங்கு பலன் தருகிறவர். அவர் நம்மை கைவிடாத நேசர், வாரி வாரி கொடுப்பவர். நானும் நம்மோடு இருக்க வாழக்கூடிய மக்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுக்கும் போது ஆண்டவர் இன்னும் நம்மை நிறைவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார். முகமலர்ச்சியோடு கொடுக்க இயேசு அழைக்கிறார். அது பணமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், ஆடையா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், உடன் இருப்பா இருக்கட்டும், ஆறுதல் சொல்லக்கூடிய வழியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யோ கஷ்டப்படாமல், நஷ்டப்படாமல், வேதனைப்படாமல் முகமலர்ச்சியோடு கொடுங்கள், சந்தோஷமாய் கொடுங்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கொடுப்பார் என்று அருமையா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகின்றார். இதைத்தான் இன்றைய புனிதர் லாரன்ஸ் செய்தார். ஆண்டவருக்கு தம்முடைய உடலை கொடுத்தார். அந்த நெருப்பில், அந்த எரியும் எண்ணெயில் உடல் வேகுவது, சமைக்கப்படுவது எவ்வளவு, எரியப்படுவது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த துன்பத்திலும் ஒரு புறம் வெந்துவிட்டது, மறுபுறம் திருப்பி போடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர் அத்தனை பாடுகளை பட்டார். இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கின்றவர், மனமிறங்கி கடன் கொடுப்பவருக்கு கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் என்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாருங்கள், நாம் ஜெபிப்போம். தாராள உள்ளத்திற்காய், பரந்த மனதிற்காய் அள்ளி கொடுக்க, விசுவாசத்தோடு வாழ, நம்மோடு உடன் வாழ்கிற பிள்ளைகளுக்கு, ஏன் சகோதர, நம்முடைய உடன் பிறப்புகளாகிய சகோதர சகோதரிகளுக்கு அதிகமாகவே கொடுப்போமே, அதிகமாக கொடுப்போமே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுப்போமே, அது நமக்கு ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். கொடுப்பவருக்கு எதுவும் குறைவுபடுவதில்லை. ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து அதைத்தான் சொல்கின்றார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுகின்றனர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வை தம்மை உரிமையாக்குபவர் உரிமையாக்கிக் கொள்கின்றனர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நானும் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருப்பர் என்று ஆண்டவர் இப்படியாய் சொல்கின்றார். கோதுமை மணி மண்ணில் மடிந்தால்தான்
அது பலன் தரும், இல்லையென்றால் அது அப்படியே இருக்கும். இன்று நம்மை ஆண்டவர் மடிய சொல்கின்றார், உன்னிடம் இருப்பதை கொடு. மடிவது என்பது இறப்பது அல்ல, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வது. வாழும் நாட்கள் வரைக்கும் சந்தோஷமாய் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், ஐயோ எனக்கு எதிர்காலம் என்ன ஆகிவிடுமோ என்றெல்லாம் கவலைப்படாமல், அச்சப்படாமல், வேதனைப்படாமல், இதோ முகமலர்ச்சியோடு கொடு. வாழும் பொழுதே கொடு. உன் நீ இறந்தபின் எதையும் யாருக்கும் கொடுக்க போவதில்லை. நீ உயிர் வாழும்போதே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடு. உன் உடன் பிறப்புகளை பேணி காத்துக்கொள். உன்னோடு வாழ்பவருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவருக்கு கொடு என்று ஆண்டவர் இன்று கொடுக்கக்கூடிய மனதை நம்மிடம் வளர்த்து கொள்ள ஆசைப்படுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஏழையா இருக்கிறீர்களா? ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களா? உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த விதவை போல, தன்னிடம் உள்ளதெல்லாம் தந்த நல் விதவையை போல், என்னிடம் உள்ளதெல்லாம் தருகின்றேன் இறைவா ஏற்பாய். ஆமா ஆண்டவரே, அந்த விதவையைப் போல என்னிடம் உள்ளதெல்லாம் தருகிறேன். உமக்கு இயேசுவே, உமக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன், உமக்கு எனது மனதை கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தனையை அர்ப்பணிக்கிறேன், மற்றவர்களுக்கு என்னிடம் உள்ள பொருளை கொடுக்கிறேன். கொடுக்கும் மனதை தாரும் ஆண்டவரே. கணக்கு போடாமல், கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய மனதை இன்று எனக்கு தாரும். இயேசுவே, நீர் அந்த கல்வாரி மலையில் இறந்து உம்முடைய கடைசி இரத்தத்தையும் ஒன்று கூட உமக்கென வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுத்தீர். உம்முடைய ஆடைகளுக்கு கூட சீட்டு போடப்பட்டு எடுக்கப்பட்டதே, அதையே கொடுக்கும் மனநிலையை, அந்த கல்வாரி மனநிலையை எனக்கு இன்று தாரும் ஆண்டவரே. அன்பின் அடையாளமாய் நீர் கொடுத்தீர். உமது தியாகம், அன்பு எத்தனை பெரிது பெரிது, அப்படிப்பட்ட மனநிலையை இன்று எனக்கு தாரும். இதோ புனிதர்கள் எல்லாம், வான்வீட்டு புனிதர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தார்கள். இந்த உலகம் எனக்கு உரியது என்று நம்பாமல், தெய்வீக உலகத்தை மனக்கண் முன் வைத்து இந்த உலகத்தில் உடலையும் ஆன்மாவையும் எல்லாவற்றையும் உமக்கே கையளித்தார்கள். இயேசுவே, இன்று நாங்கள் இந்த காலை பொழுதில் நம்பிக்கையோடு ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை கைவிடாத நேசரே, அப்பா பிதாவே, கொடுக்கக்கூடிய மனதை இன்று எனக்கு தாரும். அள்ளி கொடுக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும். சகோதர சகோதரிகளுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கவில்லை என்றாலும் உடன் இருக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும். இயேசுவே, நாங்கள் தவறு செய்த காலங்களை எல்லாம் மன்னியும், பகைத்து பகைமையாய் நின்ற காலங்களை எல்லாம் மன்னியும், எங்களை மன்னித்து எங்களுடைய உறவுகளை புதுப்பித்தரலும். ஆண்டவரே, இன்றாவது எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில், உள்ளத்தின் அளவு இயேசுவே கொடுக்கிறோம், கொடுக்கிறோம், கொடுக்கும் மனநிலை எங்களுக்கு பெருக்கி தாரும். இதோ வல்ல பிதாவை, உமது ஆவியின் கொடையின்றி அருளின்றி நாங்கள் இதை செய்ய முடியாது. தூயாவியானவரே எங்களுக்குள் இறங்கி வாரும். வாரி வழங்கும் வள்ளல் தெய்வமே எங்களுக்குள் கடந்து வாரும். எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற கடவுளே, எங்கள் தேவைகளை இந்நாள் வரைக்கும் சந்தித்து வருகிற எங்கள் அன்பு தகப்பனே, கேட்கும் முன்னமே உங்களுக்கு எல்லாம் தரப்பட்டது என்று விசுவாசியுங்கள் என்று சொன்னவரே, ஆம், நாங்கள் கேட்கும் முன்னமே எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை இந்நாள் வரைக்கும் உமது பெரு இரக்கத்தாலும் அன்பாலும் காத்து வருகிற எங்கள் ராஜாவே, இதோ இன்று நாங்கள் மீண்டுமா எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, இன்று இன்று ஏதாவது மக்களுக்கு நான் கொடுக்க பொருளுதவி, அருளுதவி, உடனிருப்பு, இதோ கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுதல் என்று மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவருக்கு, அடிமை நிலையில் இருக்கிறவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு என்றெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவி செய்து காத்த, உதவி செய்ய எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு என்று எண்ணாமல் பிறருக்கு கொடுக்கும் நல்மனதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதனால் எங்களுடைய தேவைகளை நீ நிச்சயமாய் சந்திக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கொடுப்பதில் தான் இன்பம், பெறுவதில் அல்ல. இயேசுவே, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதை தந்து ஆசீர்வதிக்க கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த கொடுக்கும் மனதை தந்து ஆசீர்வதித்து உமது ஆற்றலால் வல்லமையால் நிரப்பியலும். இறைமக்கள் அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும், இந்த இணையதளத்தோடு ஜெபித்த பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.